என்கிட்ட சொல்லி கிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெர்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெர்லிஸ் கிச்சனில் இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் இட்லி மாவு, முக்கால் கப் கோதுமை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் துருவிய தேங்காய், 1/4 கப் வெல்லம், 2 ஏலக்காய், 2 வாழைப்பழம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் பொடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தையும் 2 ஏலக்காய், 2 வாழைப்பழத்தையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்டாக அரைச்சிடலாம். இப்போ ஸ்மூத் பேஸ்டாக அரைச்சாச்சு, அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அது கூட இட்லி மாவு, துருவிய தேங்காய், கோதுமை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதமே சரியா இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா ஊற்றிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல். இப்போ நான் இரும்பு பணியாரக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம பணியார மாவு ஊற்றிடலாம். 1/4 கரண்டி மாவு ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். ஏன்னா இது நல்லா மேலே எழும்பி வரும், அதனால் ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். எல்லா குழியிலையும் மாவு ஊற்றிட்டு மூடி போட்டு 2 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடுறேன். இந்த சைடு நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்துடுச்சு. திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக விட்டுடலாம். மூடி போட்டு வச்சிடலாம். இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்துடுச்சு. ரொம்ப சூப்பராக குக் ஆகிருக்கு. இது ஸ்நாக் மட்டும் இல்லை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்கலாம். இதை நம்ம வெந்துடலாம். நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியான குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப ஈஸியாக சூப்பர் டெலிஷியஸான இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷெர்லிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.